Hi friends. Hi friends. Welcome to my YouTube channel. Ruben Vlogs. Enna ore sogama irukke. Na pinnadi background music violin la vasikide enna chey. Namma Thalapathi padathukka ipdi illa nadakkanum. Adha solriya. Aama. Audio launch vekkala. நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். எஸ். மேபி அவரு இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்துட்டு அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க 7 ஸ்டுடியோஸ் இது மாதிரி ஆடியோ லான்ச் இல்ல அப்படினு. ஆமா. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆடியோ லான்ச் வந்துட்டு. ஏனா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த படங்களுக்கெல்லாம் வேற. இது வந்து ஒரு பான் இந்தியா மூவியா இவங்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ரைட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த டே 1 ல இருந்து. பட பூஜை ஆரம்பிச்சதுலேருந்தே இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து வேற லெவலில் இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸுக்கு. ஸோ அதை ஏன் பண்ணலன்னு தெரில, எதனாலையும் தெரியல வந்துட்டு. உண்மையாகவே நிஜமாகவே அவங்க வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க, இது மாதிரி ஃபேன்ஸோட கூட்டம் அதிகமாகிடும், அதனால வந்து எங்களால் வந்து சமாளிக்க முடியாதுன்ற பயத்தில் நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இன்னொன்று ஃபீல் ஆகுது, மேபி டைரக்டரோட ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல. அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி நல்ல படம் போகும், அது ரொம்ப வெளி வர வைக்க வேண்டாம் அப்படி கூட இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அது அது ஓகே, அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, ஒரு பேன் இண்டியா மூவிக்கு வந்துட்டு மெயினான விஷயம் வந்து ப்ரொமோஷன். அதை ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு தெரியல, வெறும் போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தால் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா எத்தனை பேருக்கு ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியும், யங் ஆடியன்ஸ்க்கு யூஸ் பண்ண தெரியும் ட்விட்டர்ன்றது வந்துட்டு. ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு நம்ம அப்பா அம்மா வயசு இருக்கிறவங்களுக்கு, அவங்களோட வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்குலாம் டைரெக்டாக போய் பதிவு பண்ண தான். நீங்கள் இவரோட இந்த லோகேஷ் கனகராஜோட முன்னாடி மூவி விக்ரம் மூவிக்கு கமலஹாசன் சார் வந்து எவ்வளோ வயசாகுது அவருக்கு வந்துட்டு, அவர் நிறைய ஊருக்கெல்லாம் போய், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எத்தனை அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு படம் வருதுன்னு. பட் ஆனால் அவர் எல்லா ஊருக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணார், டெல்லி போனார், மும்பை போனார், எல்லா ஊருக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணார். ஸோ அது அது ஆக்சுவலாக பார்த்தா பேன் இண்டியா மூவியே கிடையாது, இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, பேன் இண்டியா மூவியாக ப்ரொமோட் பண்ணாங்க. இது வந்து ப்ராப்பராக ஒரு பேன் இண்டியா மூவியாக வரப்போகுதுன்னும் போது அப்போ வந்து அதுக்காக ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணோம். நார்த் சைடில் இது வரைக்கும் ப்ரொமோஷன் ஆரம்பித்த மாதிரியே தெரியல. இன்னும் ஒரு 10-15 டேஸில் படமே வரப்போகுது. ஆமாம், படமே வரப்போகுது. இன்னும் எது இதுக்கான ஒரு இதுவே இல்லாத மாதிரி இருக்குது. எதுவுமே ப்ரொடக்ஷன் சைட்லேயும் என்ன ப்ராப்ளம் தெரில, டைரக்ஷன் சைட்லேயும் சரி அப்டேட் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் போஸ்டராக தான் வந்தது, ஒரு 4 போஸ்டர் வந்தது. அது வந்து அந்த டைமில் ஹைப்பு கொடுத்ததே ஒழிய அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இன்னும் 19 நாளோ இன்னும் 20 நாளோ தான் இருக்குது மொத்தமாகவே. கரெக்ட். ஆடியோ லான்ச்சும் இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வந்து சோகமாக இருக்கிறது ஓகே, ஒரு ஃபேன் லெவலில் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, பட் நீங்கள் படம் பார்க்காம போவீங்களா? இல்லை, இப்போ நான் படம் பார்த்துருவேன். இப்போது லியோ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது, இப்போ ஆஸ் அ ஃபேனாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா வந்துட்டு, தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து இது வரைக்கும் இல்லாத மாதிரி இருக்கணுன்றது தான் எல்லா ஃபேனோட எக்ஸ்பெக்டேஷன். சி, தமிழ்நாட்டில் அது நோ டவுட், நோ டவுட் தட் இட் வில் பிகம் அ மேசிவ் ஹிட். அது வந்து இது வரைக்கும் பிரேக் பண்ணாத எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிடும், அது வந்து நோ டவுட். கேரளா சேம் அதே தான். பட் ஆனால் இப்போ கேரளாவிலே இன்னொரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அங்கே வைரஸ் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஆமாம், போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது கர்நாடகா சைடும் நம்ம சைட் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு அது யூஸ்வலாக பல வருஷமாக போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு, அது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேயும் ப்ரொமோஷன் பண்ணலை இவங்க, ஓவர்சீஸ்லேயும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் துபாயிலேயாவது ஒரு ஒரு அந்த பர்ஜ் கலிஃபாவில் ஒரு அதாவது பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இல்லையா, இந்த ஆடியோ லான்ச்சாவது அட்லீஸ்ட் வேறு இடத்துலையாவது வைக்கலாம்ல. சரி, இங்கே தான் ஃபேன்ஸ் ப்ராப்ளம் ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு அது பண்ண முடியலன்றது ஒரு சிச்சுவேஷனாக இருக்குன்னும்போது நீங்கள் வந்து ஏன் துபாயில் வைக்கலாமே, துபாயில் ஆடிட்டோரியம் இல்லையா, இல்லை மலேசியாவில் வைக்கலாம், சிங்கப்பூரில் வைக்கலாம், நிறைய இடம் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணி வந்துட்டீங்க, அதை வந்து நீங்கள் ஃபைனலாக ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அதுக்கான ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆவாங்க. இன்றைக்கி இப்போ வரைக்கும் நான் நம்ம என்ன சொல்கிறது, ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொன்னது வந்து இந்த படத்துக்கான டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்துட்டு 500 crores வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவுக்குமே கிடைக்காத ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ இதுக்கான பிஸ்னஸ் என்னன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸாக ஒரு தளபதி ஃபேனும் வந்து எனக்கே தெரியுது வந்துட்டு இதுக்கான பிஸ்னஸ் ரீச் இருக்குன்ட்டு. அப்போ அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணால் தானே அது போகும் வந்துட்டு, அது பண்ணலைன்னா அப்புறம் வந்து என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை.
ரொம்ப சோகமாயிடுச்சு ஆக்சுவலாக வந்து. ஃபீலிங்ஸ் எனக்கு ஆமாம் புரிஞ்சுக்குது, ஆடியோ எனக்கு லான்ச்சு. கஷ்டம், உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது. பட் என்னோட நீங்க எனக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் புரியுது. நானுமே விஜய் ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி இது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும், இன்னும் ரொம்ப கவர்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நம்ம அது என்ன ஏதுன்னு நம்ம அந்த இதை காமிச்சிட வேண்டாம், எல்லா சாங்கையும் போட்டு இது இது இதுக்கு தான் இல்லை. சாங் வந்து நோ ப்ராப்ளம், சாங் வந்து ரெண்டு சாங் தான் இருக்கு, அது அது கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெண்டு சாங்குக்கு ஆடியோ லான்ச், அந்த ரெண்டாவது சாங் அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது சாங்கு ஓகே. ஆக்சுவலாக வந்து ஆடியோ லான்ச்ன்றது வந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னா, நார்மலாக வந்து ப்ரீ ப்ரமோஷன், அது வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணும். ப்ரொமோட் பண்ணுறேன் ஓகே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜவான் படத்துக்கு நார்த் இந்தியாவில் வச்சிருக்கலாம், அவங்க சிம்பிளாக நார்த் இந்தியாவில் வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன் அவங்க அந்த ஆடியோ லான்ச் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் வச்சாங்க? கண்டிப்பாக ரீச் ஆகணும். ஸோ அந்த மூவி வந்து ரீச் ஆகணும். அவங்களுக்கு நார்த் இந்தியா பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து இந்த படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அதனால அங்கே வந்து படம் பார்த்துருவாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் பார்க்க வைக்கணும்னா இங்கே வந்து பண்ணாதான் அது நடக்கும் போது அதை பண்ணுறாங்க. அதே தான் நானும் இங்கே சொல்கிறேன். சி, தளபதி வந்து வராரா இல்லையான்றது வேறு விஷயம், ஆடியோ லான்ச்சுக்கு வராரா இல்லை வந்து ப்ரொமோஷனுக்கு வராறன்றது வேறு விஷயம். பட் ஆனால் அந்த க்ரூ போகலாம். தளபதி மட்டும் இல்லை, அந்த படத்தில் சஞ்சய் தத் சார் இருக்கார், அர்ஜுன் சார் இருக்கார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இருக்கார், மிஷ்கின் இருக்கார், அப்புறம் வந்து கேஸ்டன் க்ரூவே நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டு போனாலே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் அந்த ப்ரொமோஷனே உங்களுக்கு வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணிடும். மேபி சொல்ல முடியாது, திடீர்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, அது கிளியராக அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ட்விட்டரில். ஆமாம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடியோ லான்ச் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க வந்துட்டு. ஏற்கனவே இது இது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று போயிட்டு வந்து மலேசியாவில் பண்ணலாம் வந்துட்டு, அங்கே ஒரு வேறு ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அது இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கே பண்ணுறதா வந்துட்டு இங்கேயும் இதே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்ன மேபி ஏதாவது அவங்க ஏதாவது இது ஸ்ட்ரகிள்ஸ் மேபி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதனால இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மலேசியாவிலேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கே பண்ணுறேன்னு சொன்னாங்க, எல்லாமே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அது நம்ம தளபதி படத்தை நம்ம தான் தூக்கி விடணும். ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் பார்த்து நம்ம சந்தோஷம் அடையலாம். கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சில் அவரை மீட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு அவர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவோ இல்லை ஏதோ ஒன்றாவது ப்ரொமோஷன், அட்லீஸ்ட் ப்ரொமோஷனாக தான் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் வேண்டுறோம். அந்த படத்தோட கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், கேட்டுக்கொள்கிறோம். அவங்க ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம், தளபதி ஃபேனாக நான் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். மற்றபடி எல்லா தளபதி ஃபேன்ஸுகளுக்கும் சேர்த்த மாதிரி ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் நான் வந்துட்டு. ப்ரொமோஷன் ப்ளீஸ் ஆரம்பிங்க, நார்த் இந்தியாவில் மெயினாக ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு நார்த் இந்தியாவில் தான் வந்துட்டு அதுக்கான ரீச் கிடைக்கணும். சவுத் இந்தியாவில் அதுக்கான ரீச் ஆல்ரெடி கிடச்சிருச்சு, எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி பில்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கர்நாடகாவும் சரி, கேரளாவும் சரி, தமிழ்நாடும் சரி, அப்புறம் வந்து ஆந்திராவும் சரி, இங்கே வந்து இந்த படங்கள் வந்து ரீச் கிடச்சிருச்சு. நார்த் சைடில் தான் கிடைக்கணும். அப்போ நார்த் சைடுக்கு ப்ரொமோஷன் அதிகமாக தேவைப்படுது, இதை உண்மையான ஒரு பேன் இண்டியன் மூவியாக மாற்றுறதுக்கு. கண்டிப்பாக ஓகே. ஸோ எனிவே, ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் படம் வரப்போகுது, ப்ரொமோஷன் கொடுத்தா இன்னும் ஒரு கொண்டாட்டத்தோடு வந்து அந்த படத்தை பார்க்கலாம். இல்லாட்டாலும் நாங்கள் கொண்டாட்டத்தோடு தான் வந்து பார்ப்போம் விஜய் படத்தை, நம்ம தளபதி படத்தை. ஸோ ஆல் டைம் மை ஃபேவரட் ஹீரோ அவர். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், என்ன நடக்க போகுது தெரில. எப்படி இருந்தாலும் நாங்கள் படத்தை பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன் வ்ளாக்ஸ்.